रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितरानि तृणायमेने अस्मद्गुरोर्भगवतोश्च दैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीकृष्णदेशिकपदाम्बुजभृङ्गराजं वेदान्तलक्कुणमुनीन्द्रकृपात्तबोधं त्रय्यन्तदेशिकयतीन्द्रशठारिमूर्तिं गोपालदेशिकशिखामणिमाश्रयामः. இப்பொழுது ஸ்ரீமத் வேதாந்த தேசிக திவ்ய சகஸ்ரநாம ஸ்தோத்திரம் என்பதை பற்றியான ஒரு உபன்யாசம் ஆரம்பம். ஸ்ரீ திருக்குடந்த தேசிகன் அருளி செய்த ஒரு ஸ்தோத்திரம் இது. திருக்குடந்த தேசிகன் என்ற ஆச்சாரியன் நம்ம சுவாமி தேசிகனுக்கு அப்புறம் ஒரு 300-350 வருஷத்துக்கு அப்புறம் அவதாரம் பண்ணவர். 400 வருஷத்துக்கு அப்புறமே அவதாரம் பண்ணவர். அவர் திருக்குடந்தையில் நம்ம தேசிகன் மாதிரி எழுந்தபடியினால அவருக்கு திருக்குடந்தை தேசிகன் அப்படின்னு திருநாமம். அவர் தேசிகனை பற்றி, அதாவது சுவாமி வேதாந்த தேசிகனை பற்றி 1000 திருநாமங்கள் வச்சு திவ்ய சகஸ்ரநாம ஸ்தோத்திரம் அருளி செய்தார். அது நம்ம ஆச்சாரியால் எல்லாருமே அதை உகந்து அது முன்காலத்தில் புஸ்தகமாகவே போட்டிருக்கா. அதுக்கு சமீபத்தில் வியாக்கியானத்தோட ஸ்ரீமத் போண்டிபுரம் ஆசிரமத்தில் ஒரு அழகான வெளியீடு ஒன்று வந்தது. அதில் நம்ம சம்பிரதாய அர்த்தங்கள் மொத்தத்துமே நாம் அனுபவிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நம்ம வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் என்னென்ன விஷயம் தெரியணுமோ எல்லாமே அதில் ஸ்பஷ்டமாக இருக்கு. அதனால் இது காலக்ஷேப கிரந்தமாக வைக்கணும் அப்படிங்கிறதாக ஸ்ரீமத் போண்டிபுரம் ஆண்டவன் சுவாமி அபிப்பிராயப்பட்டு சாதிச்சாச்சு. இந்த புஸ்தகத்திலையும் எழுதியிருக்க. அதுக்கான ஒரு சந்தர்ப்பம் அந்த ஆண்டவனுடைய அனுகிரகத்தினாலே நமக்கு இப்போ கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் நினைக்கணும். இப்போ இந்த புஸ்தகம் எதுக்காக வந்தது, இதுல சுவாமி வேதாந்த தேசிகனை பத்தி எதுக்காக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத எல்லாம் பத்தி முதல்ல சின்னதா விஜ்ஞாபனம் பண்ணிக்க போறேன். இதுலேயே தேசிகனை பற்றி முதல்ல ஒரு ஸ்லோகம் ஒன்று இருக்கு, அகில புவன ரக்ஷா சாதனாயா வத்தீர்னேன். அந்த ஸ்லோகத்துக்கே ரொம்ப விஸ்தாரமான ஒரு வியாக்கியானம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆழமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம். தேசிக சகஸ்ரநாம ஸ்தோத்திரம் மொத்தமுமே கூட ரொம்ப ஆழமான அர்த்தங்கள் நிறையா உண்டு, ரசமான அர்த்தங்களும் நிறையா உண்டு. அதில் ஸ்லோகத்தினுடைய ஆரம்பமே ரொம்ப கம்பீரமாக இருக்கு. அதாவது எம்பெருமான் சீமன் நாராயணன் நமக்கு செய்த உபகாரங்கள் எத்தனை அப்படின்னா அது கணக்கில் அடங்காதான், அதை அளவிட்டு சொல்ல முடியாது அப்படிங்கிற தேசிகன். சின்ன சின்ன விஷயத்திலிருந்து ஆரம்பித்து ரொம்ப பெரிய விஷயம் வரைக்கும் நமக்கு எத்தனையோ உபகாரம் பண்ணியிருக்கார். நமக்கு இந்திரியங்கள் எல்லாம் கொடுத்தது ஒரு உபகாரம், ஞான சக்தியை கொடுத்தது ஒரு உபகாரம், இன்னும் நித்தியப்படி நமக்கு தேவையான போக்கிய வஸ்துக்கள் எல்லாமே நம்ம பக்கத்தில் இருக்கு, நம்ம சுற்றி இருக்கு. அதுவும் ஒரு பெரிய உபகாரம். ஒரு ஒரு விஷயத்திலையும் எம்பெருமானுடைய உபகாரத்தை நினைச்சு நினைச்சு பார்த்துட்டே இருக்கணுமா. அதை மறந்துட்டான் அவன் கிருதக்ஞன் அப்படின்னு சொல்றான். நம்ம ஆகாரம் பண்றதுக்காக பிரசாதத்தை நம்ம இலையில சேர்த்தாச்சுன்னா உடனே கையை கூப்பிட்டு எம்பெருமானை நினைக்கணும் அப்படின்னு சாஸ்திரம். ஏன்னா அவனுடைய அனுகிரகத்தால்தான் பிரசாதம் நமக்கு கிடைச்சிருக்கு. அது எத்தனை ஒரு அழகான ஏற்பாடு. எப்படி ஒரு பூமியில் நெல் பயிர் வந்து அந்த நெல்லுக்குள்ள அரிசி வந்து அந்த அரிசி வந்து நமக்கு ஒரு ஆகாரம் ஆகி அதை பக்குவம் பண்ணி நம்ம ஆகாரம் ஆக்க முடியுது, நமக்கு அந்த ஆகாரம் கிடைச்சிருக்கு. அப்படியும் ஆகாரம் கிடைக்காமல் நிறையா பேர் இருக்கா. அப்படி இல்லாமல் அந்த ஆகாரம் கிடைக்கிறது அதுக்கான ஏற்பாடு ஆகிருக்கு. எல்லா ஜந்துவுக்குமே ஒரு பசுமாடுனா அதுக்கு புல் கிடைக்கிறது. இன்னும் லோகத்தில் எத்தனை விதமான சிருஷ்டி இருக்கோ எல்லாத்துக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரியான ஆகாரங்கள்லாம் கிடைச்சிட்டுருக்கு. அந்த மாதிரி நமக்கும் இந்த மாதிரி ஒரு ஆகார ஏற்பாடு கிடைக்கிறது. நமக்கும் மழை பெய்யுறது, நமக்கும் பயிர்கள்லாம் விளையிறது பூமியில், நமக்கும் அதிலிருந்து ஆகாரத்துக்கான ஒரு சௌகரியங்கள்லாம் இருக்குது.
அது நமக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு. அப்ப இதுக்கே எம்பெருமானுக்கு தேங்க்ஸ் சொல்லணுமா? அப்புறம் அந்த ஆகாரம் ஜெரிக்கிறது அப்படின்னா அதுக்கும் எம்பெருமானுக்கு தேங்க்ஸ் சொல்லணுங்கிறா. விஷ்ணு ரத்தா ததைவ அன்னம் பரிணாமச்ச வைசதா சத்தியன தேனமே புக்தம் ஜீரியத்து அன்னம் இதம் ததா அப்படின்னு ஒரு ஸ்லோகம் பெரியவா சொல்றா. சாட்டு எழுந்த உடனே என்ன அப்படி கேட்டா, இந்த விஷ்ணு ரத்தா இந்த ஆகாரம் சாட்டுதே எம்பெருமான் தாங்கிறார். ஏன்னா உள்ள சாப்பிட்றதுக்கு ஒரு ஏற்பாடாயிருக்கு, ஆகாரம் வாய்க்குள்ள போட்டா உள்ள போகிறதுக்கு அதுக்கு ஒரு சின்னதா ஒரு குழாய் இருக்கு, அது உணவு குழாய் அப்படின்னு குழாய் இருக்கு, உள்ளுக்குள்ள போறது அதுக்கான ஏற்பாடாயிருக்கு. ததைவ அன்னம், அந்த அன்னமே அதுக்கும் எம்பெருமானுக்கு ஒரு எம்பெருமானுடைய அனுகிரகம் இருக்கு, ஏன்னா ஆகாரம் ஏற்பாடாயிருக்கு. பரிணாமா அப்படின்னா அந்த ஆகாரம் ஜீரணமாறுதோ இல்லையோ உள்ளுக்குள்ள. ஆகாரம் ஜீரணமானா உள்ளுக்குள்ள சூடு இருந்தால் தான் ஜீரணமாகும், உள்ளுக்குள்ள ஒரு உஷ்ணம் இருக்கணும். அப்போ நம்ம வயிற்றுக்குள்ளே அதுக்கான ஒரு உஷ்ணத்தை கொடுத்து அதை ஜெரிக்க பண்ணுறார். அகம் வைஸ்வானுரோ பூத்வா பிராணினாம் தேகம் ஆசிரிதா பச்சாமி அன்னம் சதுர்விதம் அப்படிங்கிறார் பகவத்கீதையில் கிருஷ்ணன். நான் தான் உள்ளுக்குள்ளே ஒரு அக்னியாக இருக்கேன், வயிற்றுக்குள்ளே ஒரு அக்னியாக நான் இருக்கேன், ஆகாரத்தை ஜெரிக்க பண்ணுறேங்க. அக்னி அப்படின்னா எரிகிறதுன்னு அர்த்தம் இல்லை, சூடு இருக்கு உஷ்ணம் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ ஜாகராக்னின்னு பெயர் அதுக்கு. வயத்துக்குள்ள ஒரு அக்னி இருக்கான், ஒரு உஷ்ணம் இருக்கான், அது ஆகாரத்தை சரியா செரிக்க பண்றது. எப்பவுமே ஒரு உஷ்ணம் இருந்தாதான் காய் பழமாகும், அந்த மாதிரி இது ஜெரிக்கும். அப்போ அதனால சாப்பிடத்தை உட்காரச்சியும் எம்பெருமானை நினைக்கணும், சாப்பிட்டு முடிச்சப்புறமும் எம்பெருமானை நினைக்கணும் அப்படின்னு ஏற்பாடு பண்ணியிருக்கான். இந்த மாதிரி பார்த்தோம்னா ஒவ்வொரு விஷயத்திலையுமே எம்பெருமானுடைய அனுகிரகம் நமக்கு நிறையா இருக்கு. அதனால் அந்த பேரொருளாளன் செய்த உறவை உதவியெல்லாம் யாரால அளவிட முடியும் அப்படிங்கிற, யாராலையும் அளவிட்டு சொல்ல முடியாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சின்ன விஷயத்திலுமே பெருமானுடைய அனுகிரகம் இருக்கு. அப்படி இருக்கச்ச எம்பெருமான் செய்த மிகப்பெரிய உபகாரம் அப்படின்னு ஒரு நாலு உபகாரம் இருக்கான், ரொம்ப ரொம்ப பெருசு. அதாவது லோகத்தில் எல்லாரையும் உத்தேசித்து செய்தது, எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப பெரிய உபகாரம் பெருமாள் பண்ணது அப்படிங்கிறது நாலு சொல்லணுமா. அதை தேசியனுடைய திருக்குமாரர் குமார வரதாச்சாரியார் அதை அழகாக ஒரு லிஸ்ட் போட்டு கொடுத்துருக்கார். இந்த நாளும் என்னன்னு, அன்று இவ் உலகினை ஆக்கி அப்படின்னு ஆரம்பித்து பாசுரத்தில் அவர் பாடியிருக்கார். எம்பெருமான் செய்த நாலு உபகாரத்தில் முதல் உபகாரம் அன்று இவ் உலகினை ஆக்கி, அன்னைக்கு ஒரு நாள் இந்த லோகத்தை எல்லாம் சிருஷ்டிச்சார் அப்படிங்கிறது. ஏன்னா லோகத்தை சிருஷ்டிச்சது ரொம்ப பெரிய உபகாரம். லோகத்தை சிருஷ்டிக்கலைன்னா பிரளய காலத்தில் ஒன்றுமே இல்லாமல் இருந்தோம், கை கால்கள்லாம் இல்லை, ஞானமெல்லாம் இல்லை, ஒன்றும் கிடையாது. மரக்கட்டையை காட்டிலும் மோசமாக இருந்தோம். அச்சேத்தனத்துக்கும் நமக்கும் வித்தியாசம் தெரிய முடியாதபடி இருந்துதான், ஞானம் அவ்வளோ சுருங்கி இருந்துதான். சேத்தனர்களான ஜீவர்களுக்கு ஞானம் உண்டு, அச்சேத்தனமான வஸ்துக்கள்லாம் ஞானம் கிடையாது. ஆனால் பிரளயத்தில் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரியாதான். இது ஞானம் இருக்க அந்த அளவு தான் இருக்கு, ரொம்ப சுருங்கி போச்சு. நமக்கே தூங்கும்போது சுருங்கிடும் ஞானம், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஞானம் மலரும். ஆனால் அந்த பிரளய காலத்தில் ஒன்றுமே இல்லாமல் மரக்கட்டையை காட்டிலும் மோசமாக அசித் அவிசிஷ்டான் அப்படிங்கிறார் தேசிகன். அந்த மாதிரி ரீதியில் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரிய முடியாதபடி தனித்தனியாக இருக்கு. அப்போ பெருமாள் தான் பார்த்து இந்த லோகத்தை சிருஷ்டி பண்ணுறார் அப்படின்னா என்ன பண் அர்த்தம் கேட்டால், நம்மளையெல்லாம் சிருஷ்டி பண்ணுறாங்கன்னா என்னன்னு கேட்டால் நமக்கு ஞானத்தை கொடுக்குறார். அந்த ஞானத்துக்கு தேவையான சரீரத்தை கொடுக்குறார், அந்த ஞானத்துக்கு தேவையான இந்திரியங்களையெல்லாம் நமக்கு கொடுக்குறார், அந்த ஞானத்தினாலே நாம் அனுபவிக்க வேண்டிய போகப் பொருள்களையெல்லாம் நமக்கு சேர்த்து கொடுக்குறார். இந்த லோகத்தில் இந்த மாதிரி நீ இருந்துட்டு இந்த மாதிரி அனுபவிச்சுன்று அப்படிங்கிறார். போக்ய போகோபகரண போகஸ்தான ரூப நிகில ஜெகத் உதய விபவ லய லீலா அப்படின்னு கத்தியத்தில் எம்பெருமானார் அருளி செய்கிறார். அந்த ரீதியில் இது பல போகப் பொருள்களெல்லாம் நமக்கு கொடுத்து நம்மளை இங்கே பிறக்க வைக்கிறார். இது எம்பெருமான் செய்த பெரிய உபகாரம் அப்படிங்கிறார். இல்லைன்னா நம்ம அதே மாதிரி பிரளயத்தை மாதிரியே இருந்துட்டு இருக்கோம். பிரளயத்தில் இருந்துட்டு இருந்தோம்னா நமக்கு இந்த மாதிரி ஞானம் ஏது, இந்த மாதிரி போகம் ஏது, சம்சார போகம்தான் ஏது, இல்லை மோட்சத்துக்கான பிரசக்தி தான் எது? மோட்சத்துக்கான பிரசக்தியே கிடையாது. ஞானம் வந்தால் தானே மோட்சம் வரும், ஞானத்துக்கான பிரசக்தி இல்லாத போது மோட்சம் எப்படி வரும்? அப்போது பெருமாள் வந்து இவன் மோட்சம் பெறட்டும், இவன் ஞானம் வரட்டும், இவனுக்கு இந்த ஞானத்தை வச்சுட்டு
இவன் இந்த சம்சாரத்திலிருந்து மீண்டு வரட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் பெருமாள் சிருஷ்டி பண்றதே. அச்சித் அவிசிஷ்டான் பிரணயே. ஹலோ, ஜந்தூன் அவலோக்க ஜாத நிர்வேதா கரண கலேபரயோகம் விதரசி விஷசைலநாத கருணே துவம் அப்படிங்கிற இந்த ஜந்துக்களை எல்லாம் பார்த்து பெருமானே ரொம்ப கருணையினால இதை சிருஷ்டி பண்றாராம், இதுக்கு ஞானத்தை எல்லாம் கொடுக்கிறாராம். பிரளயத்தில் இப்படி இருக்கேன்னு. சரி, அப்போ பிரளயம் ஏன் பண்ணார் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அப்போ சிருஷ்டியே இருக்கலாமே, எப்போ நடுவில் ரொம்ப வருஷ காலம் பிரளயம் நடந்தது, அது ஏன் நடந்தது அப்படின்னு கேட்டா, இது ஒரும ஞானத்தில் இப்படி ஓடி சம்சாரத்தில் ஓடி இருக்கிறத பார்த்து கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கலாம் அப்படின்னு பிரளயம் கொடுக்குறாராம். அப்புறம் ரொம்ப நாள் ரெஸ்ட் இருந்தால் நல்லா இருக்காது அப்படிங்கிறதுக்காக, நல்ல கதி வரட்டும் அப்படிங்கிறதுக்காக சிருஷ்டி நடத்துகிறாராம். ஒரு தாயானவள் அம்மாவாக இருக்கிறவ குழந்தைய தூங்க பண்ணுவாள். ஏன் தூங்க பண்ணுறாள் அப்படின்னா, காத்தாலேருந்து அந்த குழந்தை ஓடி ஓடி விளையாடி தெருவில்லாம் போய் ஓடி ஆத்துக்குள்ளெல்லாம் ஓடி இப்படியே இருக்கிற பார்த்து அதுக்கு இந்திரியங்கள்லாம் ரொம்ப சிரமப்பட்டிருக்கு, ஆயாசமாக இருக்கும், கொஞ்சம் அதுக்கு ஓய்வு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த குழந்தைக்கு பாலை கொடுத்து அதை தூங்க பண்ணிடுறாள். தூங்கு அப்படின்னு குழந்தை தூங்கு. சரி, அப்படியே தூங்கிட்டே இருக்கட்டுமே அப்படின்னு விடுறதில்ல. மறுநாள் காத்தால் 6 மணிக்கு எப்பி மறுபடியும் பாலை கொடுத்துடுறாள். ஏன்னா ஒரு நாள் ரொம்ப நாளையே தூங்கிட்டே இருக்கேன், இது அனுபவிக்க வேண்டாமா, இது ஆகார வேலையில் அது சாப்பிட வேண்டாமா, ஒன்றும் அனுபவிக்காமல் தூங்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதாக எழுந்து மறுபடியும் பாலை கொடுக்குறாள். அதே போல பகவான் என்ன பண்ணுறான்னா, நம்ம ரொம்ப நாள் இந்த சம்சாரத்தில் கஷ்டப்பட்டு இருக்கிறத பார்த்து ஓயாத கஷ்டப்பட்டுட்டே இருக்கேன், இதுகள் நீங்களாம் மோட்சத்துக்கு வரமாட்டேங்கிறது, எத்தனை நாள் தான் அப்படி சம்சாரத்தில் கஷ்டப்படும் அப்படிங்கிறதுக்காக தூங்க பண்ற மாதிரி பிரளயத்தை பண்ணிடுறான். அப்புறம் வந்து பிரளயத்தில் ஒண்ணுமே இல்லாமல், ஞானமே இல்லாமல், போகமே இல்லாமல், ஒண்ணும் இல்லாமல் இருக்கிறத பார்த்து, ஐயோ இப்படி ஜடம் மாதிரி இருக்கே, ஒண்ணும் இல்லாமல் இருக்கே அப்படிங்கிறதுக்காக அம்மா குழந்தைகிட்ட எப்படி பரிவோட பார்க்கிறாளோ அந்த மாதிரி பார்த்து மறுபடியும் ஒரு சிருஷ்டியை பண்ணிடுறான் பெருமாள். அதனால சிருஷ்டிங்கிறது ரொம்ப கருணையினாலே எம்பெருமான் செய்யக்கூடிய ஒரு காரியம், இது பெரிய காரியம். எம்பெருமானுடைய உத்தேசமே என்னன்னு கேட்டா, இந்த சம்சாரத்திலிருந்து மோட்சத்துக்கு வரணும் ஜீவர்கள்லாம், அதுக்காக தான் சிருஷ்டி நடக்கிறதே. இது பல ஜீவர்கள்கிட்ட இந்த விஷயம் பலிக்க மாட்டேங்கிறது, ஆனா கூட அவன் உத்தேசம் அதுதான், சென்று சென்றாகிலும் கண்டு ஜென்மம் கழிப்பான் என்று எண்ணி ஒன்றி ஒன்றி உலகம் படைத்தான் அப்படிங்கிறார் நம்மாழ்வார். அந்த ரீதியில லோகத்தை எல்லாம் சிருஷ்டிச்சது முதல் உபகாரம். ரெண்டாவது உபகாரம் எம்பெருமான் பண்ண மிகப்பெரிய 4 உபகாரங்கள்ல ரெண்டாவது உபகாரம் எது அப்படின்னு கேட்டா, வேதங்களை கொடுத்தான் அப்படிங்கிறது. இந்த லோகத்தை சிருஷ்டிச்ச உடனே எம்பெருமான் செய்த முதல் காரியம் பிரம்மாவுக்கு வேதத்தை கொடுத்ததுதான். ஏன்னா ஞானம் வேணும் தானே, அப்ப ஞானம் வேணும்னா வேதம் இருந்தா தானே ஞானம் வரும், வேதம்னாலே ஞானம் தான் அர்த்தம், ஞானத்துக்கு காரணம் வேதம். அதனால முதல்ல லோகத்தை சிருஷ்டிச்சுட்டு பிரயோஜனம் இல்லை, சிருஷ்டிச்சுட்டு அதுக்கு பலன் வரணும் அப்படின்னு கேட்டானா ஞானம் வேணும், ஞானம் வேணும் அப்படின்னா சாஸ்திரம் வேணும், சாஸ்திரம் இருந்தால் தானே ஞானம் வரும், எதை கொண்டு ஞானம் வரும். அதனால எம்பெருமான் என்ன பண்ணானா, உடனே வேதத்தை முத முதல்ல பிரம்மாவுக்கு முதல் காரியமே வேதத்தை கொடுத்தது தான். அவர் படைச்சதே அப்புறம்தான், பிரம்மா படைக்கிறதே அப்புறம் தான் நடக்கிறது, அந்த வேதத்தை வச்சுட்டு தான் பிரம்மா படைச்சாராம். இந்த வேதத்தை கொடுக்குறேன், இதை வச்சுட்டு லோக சிருஷ்டி பண்ணும் அப்படின்னு பிரம்மாட்ட சொல்லி அவருக்குள்ள பெருமாளே இருந்து லோக சிருஷ்டி பண்ணுறார். முதல்ல பிரம்மாவை சிருஷ்டிச்சார், பிரம்மாங்கிறவர் ஒரு லோகத்தில் இருக்கார், அந்த லோகத்தை சிருஷ்டிச்சு பிரம்மாவை சிருஷ்டிச்சார். அதுக்கப்புறம் இந்த பிரம்மா மூலமாக இந்த பூலோகம் முதலானதெல்லாம் சிருஷ்டிக்கிறார். அதனால அந்த பிரம்மா மூலமாக சிருஷ்டிக்கணும்னா பிரம்மாவுக்கு ஒரு ஞானம் வேணும், அதுக்காக வேதத்தை முதல்ல கொடுத்தார். இன்றைக்கும் கூட நமக்கு படைச்சது கூட பெரிய விஷயம் இல்லை, ஞானம் கொடுக்கறது பெரிய விஷயம். வேதம் அப்படிங்கிறது இல்லைன்னா சாஸ்திரம் இல்லை, நமக்கு சாஸ்திரம் இல்லைன்னா தர்மம் எது அதர்மம் எது அப்படின்னு தெரியாது, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறது தெரியாது, எது ஆத்மா எது சரீரம் அப்படிங்கிறது தெரியாது. ஒரு விவேகமும் இல்லாமல் ஒரு வழியும் இல்லாமல் இருந்துட்டு இருப்போம், இருட்டில் இருப்போம். நாம் இந்த ஞானம்ங்கிறது நமக்கு விளக்கம், சாஸ்திரம் ஐயன ஸ்திர பிரதீபேன அப்படிங்கிறார் தேசிகன் தயாசதகத்தில்.
சாஸ்திரம் அப்படிங்கிறது ஒரு ஸ்திரமான விளக்கு அப்படிங்கிற நிலையான ஒரு விளக்கு. ஸ்திரமான விளக்கு நீ ஏன் சொல்றாருன்னு கேட்டானா, நம்ம ஆத்துல ஏற்றி வைக்கிற விளக்கு இருக்கோ இல்லையோ அது அணைஞ்சு போயிடும். ஆனா இது அணையாத விளக்கம். வேதம் எப்பவுமே இருக்கும். அது மாத்திரம் இல்லை, ஆத்துல இருக்கிற விளக்கு அதுக்கு அணைகிற சுபாவம் இருக்கு. அது கொஞ்ச நாள் ஏன் அணையாம இருக்கு அப்படின்னு கேட்டா, எண்ணெய் இருக்கு அப்படின்னா அது அழையாம இருக்கு. நம்ம எவ்வளோ எண்ணெய் குத்துறமோ அவ்வளோக்கு நிற்கும், எண்ணெய் குறைஞ்சுட்டே வரும். அப்படின்னா அந்த விளக்கும் குறையணும். ஏன் குறையலன்னா அடுத்த எண்ணெய் அதுக்கு கிடைச்சிடுறது. எப்போ எண்ணெய் கிடைக்கலையோ அப்போ அது அணிஞ்சு போயிடும். அதனால் அதை வச்சுட்டு தீபத்தை பற்றி ஒரு பெரிய விசாரமே பண்ணிருக்கா சீபாஷ்யத்திலையும் இன்னும் மற்ற கிரந்தங்கள்லையும். விளக்கு எரிகிறது எப்படி? அது க்ஷணிக்கம் அப்படிங்கிறா. அதாவது ஒரு சுடர் அப்படிங்கிறது ஒரு க்ஷணம் மாத்திரம்தான் இருக்குமா, மறுபடியும் அடுத்த க்ஷணத்தில் விளக்கு எரிகிறது இருக்கோ இல்லையோ அது வேற எண்ணெய் விட்டாவா? இது கிடையாது. ஏன்னா அதுக்கு வேற எண்ணெய் இருக்கு, இந்த எண்ணெய் கிடையாது. வேற திரி இருக்கு, இந்த திரி கிடையாது. அந்த திரியில கொஞ்சம் தான் அணைஞ்சு போயிடுதே, குறைஞ்சுட்டே வரும். எண்ணெய் குறைஞ்சுட்டே வருது, திரி குறைஞ்சுட்டே வரும். ஆனா இந்த வேதம்ங்கிற விளக்கு அப்படி கிடையாது. இது அனாதியானது, இதுக்கு அந்தம் கிடையாது. அதனால அனாத்தியனந்தமா இருக்கக்கூடிய அணையாத ஒரு விளக்கு சாஸ்திரமையன ஸ்திர பிரதீபேன. இப்படி ரெண்டாவது பெரிய உபகாரம் வேதத்தை கொடுத்தார். அந்த வேதம் மூலமாகத்தான் நமக்கு பல சாஸ்திரங்கள்லாம் வந்திருக்கு. அடுத்து மூணாவது உபகாரம், வேதம் கொடுத்தா கூட போறாது, அந்த வேதத்தினுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். வேதத்தில் சொல்லப்படக்கூடியவன் யார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். எல்லாருமே வேதத்தை படிச்சுன்னு தெரிஞ்சுருவா அப்படின்னு சொல்ல முடியாது. வேதத்தை படித்தவாளுக்குமே பாதி பேருக்கு புரிஞ்சுருவான்னு சொல்ல முடியாது. அப்போ வேதத்தை படிக்கிறவாளே குறவு, படித்து புரிஞ்சிக்கிறவாளே குறவு. அப்படி இருக்க வேத அர்த்தத்தை தெரிஞ்சுட்டு இந்த சம்சாரத்தை தாண்டி மேலே வரணும் அப்படின்னா எப்படி வருவார்? அப்போ பெருமாள் யோசிச்சார், இது நடக்கிற காரியம் இல்லை, சில பேர் விஷயத்துல இது நடக்கும். ஆனாலும் ஜனங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும், வேதத்தை படிக்காதவாளுக்கும் அனுகிரகம் பண்ணணும். அதுக்காக எம்பெருமான் மூணாவது பெரிய உபகாரம் பண்ணார். அது திருவேங்கட மலையில் சீனிவாச பெருமானாக அவதாரம் எடுத்தார். அதாவது அர்ச்சாவதாரம் எடுத்தார். வேதத்தினால புரியாத விஷயங்கள்லாம் நேர பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் அர்ச்சாவதாரத்தில். வேதத்தில் எம்பெருமானே பரதத்துவம், எம்பெருமானே பரபிரம்மம், எம்பெருமானே பரம்பொருள், எம்பெருமான் தான் நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியவன் அப்படிங்கிறதெல்லாம் வேதத்தில் சொல்லியிருக்கு. ஆனால் அது புரியாதவா கூட அர்ச்சாவதாரத்தில் புரிஞ்சுன்றாலாம். இதோ எனக்காக பெருமாள் இருக்கார், இங்கே கோயிலில் இருக்கார், நமக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டுருக்கார் அப்படிங்கிறத புரிஞ்சுன்றாலாம். அப்போ வேதத்தினுடைய அர்த்தமாக இருக்கக்கூடிய எம்பெருமான் அவனை வேதத்தால் மட்டும்தான் தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு இருக்கு. கண்ணால் நேர பார்த்து தெரிஞ்சிக்க முடியாது, அனுமானத்தினால் ஊகித்து தெரிஞ்சிக்க முடியாது, வேதம் சொல்றதால் மட்டும்தான் அவனை தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்லியிருக்கார், வியாசர்கள்லாம் நிர்தாரணம் பண்ணியிருக்காள். ஆனால் அதே பெருமாளுடைய திருவேணியை நேரம் பார்த்து இப்படி ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம், பாமரர்கள் கூட தெரிஞ்சுக்கலாம், ஒன்றும் படிக்காதவங்க கூட பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக பெருமாள் ஒரு அவதாரம் எடுத்திருக்கார். அது கோயிலில் அர்ச்சாவதாரமாக பெருமாள் எழுதியிருக்கார். அதுக்கு உதாரணம் திருவேங்கடமலையில் சொல்கிறார். ஏன்னா முத முதல்ல வந்தவர் அவர். ஆதி காலத்தில் அர்ச்சாவதாரம்னா ஸ்ரீரங்கம் ரங்கநாதனும் திருமலையில் திருவேங்கடமுடையானும் இவர்கள்லாம் சொல்லுவா. அதனால லோகத்தை சிருஷ்டிச்சார், ஆனால் அப்படியும் எல்லாருக்கும் புரியணுமேங்கிறதுக்காக வேதங்களை கொடுத்தார். வேதத்தினாலையும் எல்லாரும் புரிஞ்சுட மாட்டாளே அப்படிங்கிறதுக்காக அர்ச்சாவதாரம் பண்ணி திருவேங்கடமலையில் சீனிவாசனாக சேவை சாதிக்கிறார். இது மூணாவது பெரிய உபகாரம். ஆனால் இதுவும் போறலையா? ஏன்னா இந்த அர்ச்சாவதாரம் சீனிவாசனை பற்றி தெரிஞ்சுக்கணும் இல்லையோ, அப்படி ஒருத்தர் இருக்காருங்கிறது தெரியணும் இல்லையோ, அது யாராவது ஒருத்தர் சொல்லணும் இல்லையோ. எல்லாருக்கும் அந்த விஷயம் தெரியாது, அங்கே இருக்கிறவளுக்குன்னா தெரிஞ்சிருக்கலாம், இல்லை அப்படி பக்கத்திலேயே இருந்தால் கூட சில பேருக்கு தெரியாத இருக்கலாம். அப்போது இதோ இவர் ஒருத்தர் இருக்கார், இவர் உங்களுக்காக இருக்கார் அப்படின்னு நமக்கு எடுத்து சொல்கிறதுக்கு ஒருத்தர் வேணுமா? அதுக்காக நாலாவது பெரிய உபகாரம் ஒன்று பண்ணார். அது அந்த எம்பெருமானே வேதாந்த தேசிகனாக வந்து அவதாரம் பண்ணார். தேசிகன் வந்து திருவேங்கடமுடையான காட்டி கொடுக்குறார் நமக்கு, இவனை சேவியுங்கள் நயாசதகம் அருளி செய்தார். கண்ண நடியினை எமக்கு காட்டும் வெறுப்பு அப்படின்னு சொல்கிறார். எம்பெருமான் கிட்ட சரணாகிதி பண்ணணும் அப்படிங்கிறார்.
சமாசிரயணங்கள்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத ஸ்தாபிச்சார். ஞானம் எப்படி நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு பல கிரந்தங்கள்லாம் ஸ்தாபிச்சார். ஆக தேசிக அவதாரம், பெருமாளே வந்து தேசிகனா அவதாரம் பண்ணியிருக்கார். அதுவும் திருவேங்கடமுடையானே வந்து தேசிகனா அவதாரம் பண்ணியிருக்கார், வேற எந்த பெருமாளும் இல்லை. சாட்சாத்து ஸ்ரீவேங்கட நாயகனே அவருடைய அவதார தினமான அந்த புரட்டாசி திருவோண நட்சத்திரத்திலேயே அதே தினத்துல அதே நட்சத்திரத்துல பாத்ரபத மாசகத விஷ்ணு விமலர்க்ஷே வெங்கட மகீந்திரபதி தீர்த்த தினபூதே அப்படிங்கிறார். அப்படிப்பட்ட ஒரு உத்தமமான நாளில் வேதாந்த தேசிகன் அவதாரம் பண்ணார், பெருமாளே வந்து அவதாரம் பண்ணார். தேசிகன் அவதாரம் பண்ணலேனா இந்த பலன் மொத்தமும் நடந்திருக்காது. இவர் லோக சிருஷ்டி பண்ணியும் பிரயோஜனம் இருந்திருக்காது, வேதத்தை கொடுத்தும் பிரயோஜனம் இருந்திருக்காது, திருவேங்கனமுடையானா நின்னும் பிரயோஜனம் இருந்திருக்காது. ஏன்னா தேசிகன் தான் ரசத்திரேசாத்திர பரதேவதா பாரமார்த்தியத்தில் காட்டி கொடுக்கிறார். இவன் தான் பரதேவதா, அர்ச்சாவதாரம் தான், அர்ச்சாவதாரமே மிடுக்கிற மோட்சம் தரும் அப்படின்னு காட்டி கொடுக்கிறார். தேசிகன் தான் தயாசதகம் பண்ணி திருவேங்கடமுடையான காட்டி கொடுக்கிறார். தேசிகன் தான் நமக்கு சரணாகதிய கிளிப்பிள்ளிக்கு சொல்ற மாதிரி ஒரு கிரந்தத்துல ரெண்டு கிரந்தத்துல இல்லை, எங்க பார்த்தாலும் சரணாகதி சரணாகதி சரணாகதின்னு நமக்கு இத்தனை சொல்லி வச்சிருக்காரு. அப்போ பெரிய உபகாரம் அப்படின்னா தேசிகனை அவதாரம் பண்ணது தான் பெரிய உபகாரம். இல்லாட்டா எத்தனை ஞானம் இருக்கு லோகத்துல சுத்தி, மாயைகள் நிறைய இருக்கு, இது பண்ண வேண்டாம் அது பண்ண வேண்டாம், எத்தனையோ மதங்கள் இருக்கு, எத்தனையோ அபிப்பிராயங்கள் இருக்கு, எல்லாத்தையும் தாண்டி இதுல வரணும்னா தேசியன் அதுக்கு ரொம்ப பிரயாசப்பட்டிருக்கேன். ஆனா மிகப்பெரிய உபகாரம் அப்படின்னு இந்த நாலு உபகாரத்தை தான் சொல்லணுமா அப்படின்னு அவர் வரிசைப்படுத்தி குமார வரதாச்சாரியார் நயனாச்சாரியார் காட்டியிருக்க, அன்று இவ்வுலகினையாக்கி அரும் பொருள் நூல் விரித்து நின்று தன்னீழ் புகழ் வேங்கட மாமலை மேவி பினும் வென்றி புகழ் திருவேங்கடநாதரனும் குருவாய் நின்று நிகழ்ந்து மண்மேல் நின்ற நோய்கள் தவிர்த்தனவே அப்படின்னு பாசுரம். நமக்கு இருக்கக்கூடிய நோய்கள் சம்சாரம்ங்கிற நோய் போகிறதுக்காக இந்த நாளும் பண்றாராம். ஒன்னாவது அன்று இவ்வுலகினையாக்கி, அன்று அப்படின்னா அன்னைக்குன்னு அர்த்தம், அன்னைக்குன்னா யாருமே இல்லாத அன்னைக்கு. அன்று அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் நம்மாழ்வார் சாதிக்கிறார், ஒன்றும் தேவும் உலகும் உயிரும் மற்றும் யாதுமில்லா அன்று அப்படிங்கிறார். அதை வச்சுதான் இங்க அன்றுன்னு இவர் எழுதியிருக்க. ஒரு தேவர்களும் இல்லை, ஒரு பயிலும் இல்லாத ஒரு காலம் ஒன்று, எம்பெருமான் மாத்திரம் சையேகா அப்படிங்கிற மாதிரி அவர் மாத்திரம் தனியா இருந்த ஒரு காலம். அப்ப இந்த தீவர்கள்லாம் இருக்கார், ஆனா இருக்காளா அப்படின்னு தெரியாதபடி இருக்கார். அப்படி இருந்த ஒரு காலம் அன்னைக்கு சிருஷ்டி, அன்னைக்கு கருணையினாலே ஜெகத்தை சிருஷ்டிச்சார், அன்று இவ் உலகினை ஆக்கி. அப்புறம் ரெண்டாவது அரும்பொருள் நூல் விரித்து, அரும்பொருள் அருமையான பொருள்களை கொண்ட வேதம், ஏன்னா மோட்சத்தை சொல்லிக் கொடுக்கறது, மோட்ச உபாயத்தை சொல்லிக் கொடுக்கறது, நமக்கு புருஷார்த்தம் இது அப்படின்னு சொல்றது, தத்துவம் இது அப்படின்னு சொல்றது. வேதமே ரொம்ப ஒரு ஆச்சரியமான கிரந்தங்கிறார், மற்ற கிரந்தம் மாதிரி கிடையாது. இந்த அழகா மீமாம்சா சாஸ்திரத்தில் சொல்ற வேதத்துல ரெண்டு விஷயம் சொல்லலாம். ஒண்ணு எது அப்படின்னு கேட்டானா, லோகத்துல சித்தமான விஷயத்தை வேதம் சொல்லாது, லௌகிகமான விஷயத்தை வேதம் சொல்லாது, பசிச்சா சாப்பிடணும் அப்படின்னு வேதம் சொல்லாது. ஏன்னா இது எல்லாருக்கும் தெரியும், சின்ன குழந்தைக்கு கூட தெரியும், பசிச்சா சாப்பிடணும் அப்படின்னோ வியர்த்தா குளிக்கணும் அப்படின்னோ அது வேதத்துல சொல்லாது. ஆனால் லோகத்தினாலே கிடைக்காத விஷயங்கள் இருக்கோ இல்லையோ அதெல்லாம் வேதம் எடுத்து சொல்லும். ஏன்னா சாப்பாட்டுலயே லோகத்துல கிடைக்காத விஷயம் நிறைய இருக்கு, எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாதுன்னு பெரிய லிஸ்ட் இருக்கு, இந்தந்த மாதிரி சாப்பிடணும் அதெல்லாம் வேதம் எடுத்து சொல்லும். வேதத்துல சொல்லாதது ஒண்ணு லௌகிகமான விஷயம், ரெண்டாவது லோக விருத்தமான விஷயம், இந்த லோகத்துக்கு நேர் எதிரான விஷயத்தையும் வேதம் சொல்லாது. நம்மளால செய்ய முடியாமல் ரொம்ப எதிரான எதிர்ப்பட்ட முரண்பட்ட விஷயங்களையும் வேதம் சொல்லலாம். ஆறாக இந்த லோகத்துல கிடைக்காத விஷயம், நமக்கு தேவையான விஷயம் அதைத்தான் வேதம் சொல்லும். அதாவது அரும்பொருள் நூல், அப்படிப்பட்ட அழகான ஒரு நூல் வேதம், அதை விரித்து அப்படின்னா அந்த வேதத்தை சிருஷ்டிச்சார் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா எம்பெருமான் வேதத்தை சிருஷ்டிக்கல, வேதத்தை பிரகாசம் பண்ணிருக்கார் அவ்வளவுதான். ஏற்கனவே வேதம் இருக்கு, அவர் மனசுக்குள்ளேயே இருக்குது, அது வெளியில எடுத்து சொல்லியிருக்கார். அதனால வேதத்தை படைத்தார்னு சொல்ல மாட்டார். இன்னும் முன்னாடி என்ன வேதம் இருக்கு இப்பவும் சொல்லியிருக்கார், பிரளயத்துக்கு முன்னாடி என்ன இருந்ததோ அதைத்தான் மறுபடியும் சொல்லியிருக்கு.
இது ரெண்டாவது. மூணாவது, நின்று தன் நீழ்ப்புகள் வேங்கட மாமலை மேவி. மூணாவது, வேங்கட மாமலையில இருந்த அவதாரம் எடுத்தார். அது தன் நீழ்ப்புகள்ங்கிற வேங்கட மாமலைக்குன்னு ஒரு கீர்த்தி ஒன்று இருக்கான். அது எம்பெருமானுக்கு எத்தனை கீர்த்தியோ அத்தனை கீர்த்தி அந்த மலைக்கும் உண்டாம். ஏன்னா அந்த மலையும் வேதம் சொல்லிருக்கு. வேதத்தான் வேங்கடத்தான்ங்கிறார். வேங்கட வெற்பனை விளங்கும் வேத வெற்பே அப்படிங்கிறார். அது வேத மலை. அது வேதமே ஒரு மலைன்னு சொல்லலாம். இல்லை, வேதத்தில் அந்த மலையை பற்றி சொல்லியிருக்கு. எந்த திவ்ய தேசத்தை பற்றி வேதத்தில் சொல்லியிருக்கு அப்படின்னா, ருக்வேதத்தில் ஸ்பஷ்டமாக திருமலையை பற்றி சொல்லியிருக்கு. ரொம்ப ஸ்பஷ்டமாக சொல்லியிருக்கு திருமலை. யஜுர்வேதத்தில் மறைவாக சொல்லியிருக்கு. அதனால் எம்பெருமானுக்கு எத்தனை கீர்த்தி இருக்கோ அத்தனை கீர்த்தி அந்த மலைக்கு இருக்கு. அப்போ நின்று தன் நீழ்ப்புகள் வேங்கட மாமலை மேவி. என்ன புகழ் அப்படின்னு கேட்டானா, வேதத்தில் சொல்லியிருக்கும் புகழ் மாத்திரம் இல்லை, நீழ்ப்புகழ் அப்படின்னா வேதத்தை விட புகழ் அதிகம். ஏன்னு கேட்டா, வேதத்தினால எம்பெருமானை புரிஞ்சுக்கணும். எம்பெருமானை புரிய வைக்கிறதுக்கு தானே வேதம் இருக்கு. ஆனா அது கூட சில பேருக்கு புரியாம இருக்கும்போது இந்த மலையை புரிய வச்சுடுறது. இதோ இருக்கார் சீனிவாச பெருமான் திருவேங்கடமுடியான் அப்படின்னு நமக்கு காட்டி கொடுக்கறது. வேதம் கண்ணுக்கு நேர காட்டி கொடுக்காது, ஏதோ மனசுக்கு புரிய வைக்கும். ஆனா திருவேங்கட மலை கண்ணுக்கு நேர காட்டி கொடுக்கறதாம். அதை அதனால வேதத்தை காட்டு இது சிரேஷ்டம் விட்டார் இந்த மலை. அதனால்தான் சுவாமி தேசிகன் அந்த மலையை பத்தி சொல்லும்போது, கண்ணன் அடியினை எமக்கு காட்டும் வெறுப்பு அப்படிங்கிற அதுக்கு வியாக்கியானம் அழகா பண்ணியிருக்காங்க. எமக்கு காட்டும் வெறுப்பு அப்படின்னா வேதம் கூட கண்ணுக்கு நேர காட்டாது, ஆனா திருவேங்கட மலை கண்ணுக்கு நேர காட்டுறது எம்பெருமானை அப்படிங்கிற. வேதம் புரிய வைக்கதானே புரிய வைக்கும். ஏஷ ஈச இது நிர்ணயம் த்ரீ பாகதேய ரஹிதேஷு நோதிசேது ஹஸ்தி தாமணி ந நிர்ணயத்தகா அப்படிங்கிற கூறத்தாழ்வான். வேதத்தை பார்த்தா யாருக்குமே புரியாத போகும், பல பேருக்கு புரியாது. பாக்கியம் பண்ணாதான் புரியும். ஆனால் ஹஸ்தி தாமணி அத்திகிரி மலையில காஞ்சிபுரத்துல எல்லாருக்கும் சுலபமா புரியும் அப்படிங்கிறார். ஏன்னா எம்பெருமான் தான் பரதத்தோம், நான் சேவிச்சாலே புரியுமா. அந்த மாதிரி ரீதியில திருவேங்கட மலைங்கிறது வேதத்தை காட்டிலும் பிரசித்தமானது, வேதத்தை காட்டிலும் பெருமை வாய்ந்தது. அப்ப நின்று தன் நீழ்ப்புகள் வேங்கட மாமலை மேவி, இது மூணாவது. பினும் வெந்திப்புகள் திருவேங்கடநாதனும் குருவாய். திருவேங்கடநாதன் அப்படின்னு வேதாந்த தேசிகன் அந்த குருவாக வந்து, குருவாய் வந்து அவதாரம் பண்ணார் அப்படிங்கிற நாலாவது. ஏன்னா அவர் தானே இதெல்லாம் காட்டி கொடுக்கிறார். திருவேங்கட மலைக்கு எத்தனை பெருமைங்கிறதே அவர் சொல்லிதான் தெரியுது. திருவேங்கட முடையானுக்கு எத்தனை பெருமைங்கிறதே அவர் சொல்லிதான் தெரியுது. சுவாமி தேசியன் சாதிக்கிறார் அகிஞ்சன நிதிம் அப்படிங்கிறார். திருவேங்கட முடையானை தயாசதகத்துல அகிஞ்சன நிதிம் சூத்திம் அப்பவர்க்க திரிவர்க்க யோகோ அப்படிங்கிறார். இதோ ஒன்று இருக்கு பாருங்க, உங்களுக்கு நிதி எது அப்படிங்கிறார். இது உங்களுக்கு மோட்சம் கொடுக்கும், உங்களுக்கு கேட்ட பலன்லாம் கொடுக்கும். நீங்க சின்ன பலனை கேட்டா கூட கிடைக்கும், பெரிய பலன் கூட கிடைக்கும். கற்பக விருட்சம் மாதிரி இது. இது அகிஞ்சன நிதிங்கிறார். திருவேங்கடமுடையானை சொல்றார். திருவேங்கடமுடையானுடைய தயை பத்தி சொல்றார். அகிஞ்சன நிதி அப்படின்னா பைசா இல்லாதவனுக்கு பெரிய நிதி இதுங்கிறது. ரொம்ப தரித்திரனா ஒருத்தன் இருந்தான், பைசாவே இல்லை, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, கஷ்டப்பட்டு இருந்தான். அவனுக்கு திடீர்னு ஒரு புதையல் கிடைச்சு அதுல கோடிக்கணக்கில் ரூபாய் கிடைச்சா எப்படி இருக்கும்? இல்ல சாப்பாட்டுக்கே வழியே இல்லாமல் மூணு நாளா சாப்பிடாம இருந்தவனுக்கு திடீர்னு ஒரு பெரிய விருந்து ஒண்ணு கிடைச்சா எப்படி இருக்கும்? அந்த மாதிரிதான் நமக்கு திருவேங்கடமுடையான் கிடைச்சிருக்காங்க. ஏன்னா நாமளும் அப்படிதான், நாமளும் தரித்திரர்கள் தான். திருவேங்கடமுடையான் விஷயத்துல எப்படியானால் அவன் சாப்பாட்டுக்கு லாய்க்கு இல்லாம இருக்கானோ, எப்படியானா பைசாவுக்கு லாய்க்கு இல்லாமல் மகா ஏழையா கந்தல் துணி கூட இல்லாமல் மகா ஏழையா அழிஞ்சிட்டு இருக்கானோ, அந்த மாதிரிதான் பகவத் விஷயத்துல நம்ம தரித்திர. அர்த்த விஷயத்துல பைசா இருக்கலாம், போக்கிய விஷயத்துல பைசா இருக்கலாம், எம்பெருமான் விஷயத்துல பார்க்கணும். எம்பெருமான் விஷயத்துல பார்த்தானா அவனுக்கு நமக்கு வித்தியாசம் கிடையாது. நாமளும் ஞான விஷயத்துல ஞான தரித்திர, நம்ம பக்தி தரித்திர. ஞானம் இல்ல, பக்தி இல்ல, நல்ல குணம் இல்ல, ஒண்ணும் இல்லாமல் அகிஞ்சலனா இருக்கும்போது நிதி, நமக்கு ஒரு நிதி இந்த திருவேங்கடம் உடைய. சாப்பாடே இல்லாதவனுக்கு விருந்து வச்ச மாதிரி, பைசாவே இல்லாதவனுக்கு கோடி கோடியா தங்கத்தை கொட்டினா மாதிரி, ஒண்ணுமே இல்லாத நமக்கு ஒரு நிதியாக திருவேங்கடமுடையான் வந்திருக்கார். நான் அவன் திருவடி ஆசிரிச்சு, அப்பா நிகரில் புகழாய் உலகம் ஒன்றுடையாய் என்னை ஆழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே
அப்படின்னு அவனை ஆசிரியிச்சு நம்ம சேவிக்கிறோம், கெட்டதெல்லாம் வாங்கிக்கிறோம் இல்லையா, நமக்கு அதுதான் பெரிய செல்வம். அதனால் அகிஞ்சனால் ஒன்றும் இல்லாத ஒரு விதியாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு காட்டி கொடுத்தவர் யாருன்னா சுவாமி வேதாந்த தேசிகன். அதனால் இவர் இல்லாட்டா எதுவுமே நடந்திருக்காரு. அப்போ திருவேங்கடநாதரனும் குருவாய் நின்று நிகழ்ந்து மண்மேல் நின்ற நோய்கள் தவிர்த்தனே. எம்பெருமானே தன்னுடைய அபிப்பிராயத்தை நிறைவேற்றிக்கணும், பல ஜீவர்கள்லாம் நல்ல கதிக்கு வரணும்னு ஒரு ஆசை எம்பெருமானுக்கு, அது சௌகார்த்தம் அப்படின்வா. நல்ல ஹிருதயம் மட்டும்தான் எம்பெருமானுக்கு இருக்கான், எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கான். அந்த எண்ணத்துல தான் எம்பெருமான் சிருஷ்டி பண்றான், அந்த எண்ணத்தை சரியாக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் வேதத்தை கொடுத்தான், அதை இன்னும் சபலமாக்கணுங்கிறதுக்கு தான் திருவேங்கடமுடியான வந்தான், அதை இன்னும் சபலமாக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் சுவாமி வேதாந்த தேசிகனா எம்பெருமானே வந்து அவதாரம் பண்றான். எம்பெருமானே தேசிகனா வந்து அவதாரம் பண்றான் என்று சொல்லலாமா அப்படிங்கிறதா, இந்த சகஸ்ரநாமத்தை முதல் ஆரம்பமே அதுதான். இன்னொரு முதல் 10 திருநாமம் அந்த விஷயம் தான் வரப்போறது, எப்படி பெருமாளே வந்து தேசிகனா வந்தார் அப்படிங்கிறது. பொதுவாக ஒருத்தர் வந்து பிறந்த படம், அவர் பெரியவர் ஆனப்படம், அவர் அவதாரம் அப்படின்வா. ஆனா தேசிகன் விஷயம் அப்படி கிடையாது, இவர் அவதாரம் பண்றதுக்கு முன்னாடியே இவர் அவதாரம் தெரிஞ்சு போச்சு, லோகத்துக்கே தெரிஞ்சு போச்சு, எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, பெரிய அவதாரம் நடக்க போறதுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, எல்லாரும் காத்துன்னு இருக்கார். அப்படிப்பட்ட ஒரு அவதாரம் இது. தேசியின் அவதார காலத்திலேயே, தேசியின் இருந்த காலத்திலேயே அவர் அவதாரம் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். அப்படி அவதாரம் பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தம் பெருமாளுக்கு இருக்கு, ஒரு அவசியகதை, ஒரு தேவை ஒண்ணு பெருமாளுக்கு, அதனாலதான் அவதாரம் பண்ற அவர். அதனால இந்த உலகத்தை எல்லாம் காப்பாற்றணுங்கிறதுக்காக, ரட்சைக்காகவே இந்த லோகத்துல சுவாமி வேதாந்த தேசிகன் அவதாரம் பண்ணார் அப்படின்னா, இப்படிப்பட்ட மகா உபகாரத்தை எம்பெருமான் செய்தார் அப்படின்னு இது அந்த பாசுரத்தினுடைய அர்த்தம். இந்த விஷயத்தை வச்சுதான் இங்க தேசிக திவ்ய சகஸ்ரநாமம் ஆரம்பமே. இந்த சகஸ்ரநாமத்துக்கு முன்னாடி ஸ்லோகங்கள் சாதிச்சிருக்கார். அதுல முதல் ஸ்லோகம் அகில புவன ரக்ஷா சாதன, தேசிகனை பற்றி ஸ்லோகம் இது, அகில புவன ரக்ஷா சாதனாயா அவதீர்ணே குமதி கலிவிலாச துவாந்த திக்மாம்சுஜாலே நிரவதி கருணாப்தௌ வேத சூடா குருமே பவத்து பரமபக்தி ஸ்ரீநிதௌ வெங்கடேசே அப்படின்னு முதல் ஸ்லோகம். அதில் தேசிகனை பற்றி, அந்த தேசிகன்கிட்ட எனக்கு பக்தி இருக்கட்டும் என்று பிரார்த்திக்கிறார். தேசிகன் எப்படிப்பட்டவர் அப்படிங்கறத சொல்ற அழகான ஸ்லோகம் இது. அதுல முதல் வரி அகில புவன ரக்ஷா சாதனாய அவதீர்ணே. அகில புவன எல்லா உலகங்களுக்கும் ரக்ஷா ரட்சிக்கணும் என்பதை, சாதனாய சாதிப்பதற்கு, அவதீர்ணே அவதாரம் எடுத்தவர் அப்படின்னு. அந்த விஷயத்தை தான் இத்தனை நாள் பார்த்தோம், எல்லா உலகத்தையும் ரட்சிக்கணுங்கிறதுக்காகவே அவதாரம் எடுத்தவர் எம்பெருமான். லோக ரட்சணம் பண்றதுக்காக தான் லோக சிருஷ்டிலேருந்து எல்லாத்தையும் பண்றார், அதை இவரை கொண்டு சபலமாக்கினார் அப்படிங்கிறது இந்த முதல் வரியில அழகா தெரியுது. அகில புவன ரக்ஷா சாதனாய, அதுக்காகவே அவதாரம் எடுத்தவர், வேற எதுக்காகவும் இல்லை. நம்மளே மாதிரி கிடையாது, நம்ம எல்லாம் ஜென்மம் எடுக்கிறோம்னா கர்மத்தை தொலைக்கிறதுக்காக ஜென்மம் எடுக்கிறோம், ஆனா அப்படி இல்லை, கர்மத்தை தொலைக்கிறதுக்கு இல்லை, இந்த லோகத்தினுடைய க்ஷேமத்துக்காக பெருமாள் எடுத்த ஒரு அவதாரம் அதுன்னு சொல்லணும். அதனாலதான் அகில புவன ரக்ஷா சாதனாய அவதீர்ணே அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை சொல்லும் போதே இன்னொரு ஸ்லோகம் பல பேருக்கு ஞாபகம் வரும். அகில புவன ரக்ஷா சாதனாய அவதீர்ணேன்னு ஆரம்பிச்சு பவது பரமபக்தி ஸ்ரீநிதௌ வெங்கடேசேன்னு முடியிருந்த இந்த ஸ்லோகம். இதை சொன்ன உடனேயே ஸ்ரீபாஷ்யத்துல ஸ்ரீபாஷ்யகாரர் சாதிச்ச முதல் ஸ்லோகம் ஞாபகம் வரும், அதுலேயும் அகில புவன அப்படின்னு தான் ஆரம்பம், அதுலேயும் பரமபக்தி வேணும் அப்படின்னு தான் பிரார்த்திக்கிறார், அதுலேயும் ஸ்ரீனிவாசே அப்படின்னு தான் வருது. அகில புவன ஜென்ம ஸ்தேம பங்காதிலீலே வினத விவித பூத விராத ரக்ஷைக தீட்சே ஸ்ருதி சிரசி விதித்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுஷி பக்தி ரூபா அப்படின்னு அந்த ஸ்லோகம் ஸ்ரீபாஷ்யத்தில் மங்கள ஸ்லோகம். மங்கள ஸ்லோகம்னா முதல் முதல்ல இருக்கக்கூடிய ஒரு பிரார்த்தனா ஸ்லோகம் மாதிரி, அதுலேயும் அகில புவன இருக்கு, இதுலேயும் அகில புவன இருக்கு, அதுலேயும் ரக்ஷான்னு இருக்கு, இதுலேயும் ரக்ஷான்னு இருக்கு, அதுலேயும் ஸ்ரீனிவாசனை பற்றி இருக்கு, இதுலேயும் வெங்கடநாதனை பற்றி இருக்கு,
அதுலயும் பரம பக்தி வேணும் பிரார்த்திக்கிற, இதுலயும் பரம பக்தி வேணும் பிரார்த்திக்கிற, அதே ஸ்லோகம் மாதிரி தான் இந்த ஸ்லோகமும் இருக்கு. அப்ப இதை சொன்ன உடனே அந்த ஞாபகம் வருது. அப்ப அதுல ஒரு ரசம் இருக்கு. இந்த முதல் ஸ்லோகத்துல ரொம்ப அழகான விஷயம் ஒண்ணு இருக்கு. என்ன கேட்டா, எம்பெருமானார் சிவாஷ்யத்துல இந்த முதல் ஸ்லோகத்தை சாதிச்சார். இதுக்கு விஸ்தாரமா அர்த்தம் எழுதியிருக்கா. வேதாந்த சாஸ்திரத்தினுடைய சாரமே அந்த ஸ்லோகத்துல தான் இருக்கு அப்படிங்கிறா. அதுல அகில புவன ஜென்மஸ்தேம பங்காதி லீலே அப்படிங்கிறது முதல் வரி. அகில புவன எல்லா லோகத்துக்கும் சிருஷ்டி ஸ்திதி பிரளயம் மூனையும் லீலையா பண்றாராம் எம்பெருமான். சிருஷ்டினா உண்டாக்குதல், ஸ்திதினா அதை நிலையா வச்சிருத்தல், பங்கம் அப்படின்னா பிரளயம். அதனால சிருஷ்டி ஸ்திதி பிரளயம், படைத்தல் காத்தல் அழித்தல், இந்த மூனையும் லீலே லீலையாக அனாயாசமாக விளையாட்டாக தன்னுடைய சங்கல்பத்தினாலேயே அதுக்காக பிரயாசம் எதுவும் பண்ணாமல் அழகா பண்ற அழகிலா விளையாட்டுடையான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விளையாட்டா பண்ணிட்டு இருக்கார் எம்பெருமான். இது வேதாந்த சாஸ்திரத்தினுடைய ஒரு சாரம்னு வச்சுப்போம். இதை எம்பெருமானார் சாதிக்கும் போது அகில புவன ஜென்ம ஸ்தேம பங்க அப்படின்னு சிருஷ்டி ஸ்திதி பிரளயம் மூணையும் சொல்லிருக்கார். அதுக்கப்புறம் ஆதி அப்படின்னு ஒண்ணு போட்டிருக்க. முதலானதெல்லாம் லீலையா செய்கிறார். சிருஷ்டி ஸ்திதி பிரளயம் மாத்திரம் இல்ல, இந்த மாதிரி பல காரியங்களை லீலையா பண்றார் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். இந்த ஆதின்னு ஒரு பதம் இருக்கு. ஆதினா எட்சக்ட்ரா அர்த்தம். சிருஷ்டி ஸ்திதி பிரளயம் எட்சக்ட்ரா அப்படின்னு அர்த்தம். அப்ப இதுல இன்னும் நிறைய இருக்கு அப்படின்னு எடுத்துக்கணும். அப்ப இதை தவிர வேற என்ன என்ன இருக்கு அப்படின்னு வியாக்கியானத்துல அதை அவ ஆலோசனை பண்ணி பாக்குறா. சிருஷ்டி ஸ்திதி பிரளயம் தவிர வேற என்ன எம்பெருமான் லீலையா பண்றார் அப்படின்னு ஆலோசிச்சு பார்த்தா, இது மாத்திரம் இல்ல, இன்னும் அந்தராத்மாவா இருக்கார் எல்லாருக்குள்ளேயும். பெருமாள் எல்லாருக்குள்ளயும் ஆத்மாவா இருக்கார், உள்ளுக்குள்ள பரமாத்மாவாக இருக்கார். இந்த லோகத்துக்கு ஞானத்தை கொடுக்கறதுக்காக வேதத்தை கொடுத்தார்னு வச்சுப்போம். அது இதெல்லாமே லீலை தான். வேதத்தை கொடுக்கறதே ஒரு லீலை தான். வேதத்தை பிரம்மாவுக்கு கொடுத்தார் அப்படின்னா கஷ்டப்பட்டு சந்தை சொல்லி வச்சார்ன்னு அர்த்தம் கிடையாது. லீலையா கொடுத்துட்டார், தன்னுடைய மனசினாலேயே கொடுத்துட்டார். தேனே பிரம்ம ஹிருதாய ஆதி கவையே முஹ்யந்தியத் சூரயான்னு பாகவதத்தில் வரும். ஹிருதா அப்படின்னு ஒரு இதுல மனசினாலேயே கொடுத்துட்டாராம். அவர் சங்கல்பிச்ச பிரம்மாவுக்கு வேதம் வரட்டும் அப்படின்னா வந்துருச்சு. அதனால எல்லாமே பெருமாளுக்கு லீலை தான். இந்த லோகத்துக்கு வேதத்தை கொடுத்ததே ஒரு லீலை தான். இந்த லோகத்துல அந்தரியாமையா இருக்கிறதே ஒரு லீலை தான். அதெல்லாம் காட்டிலும் முக்கியமான ஒரு லீலையை ஒன்று விட்டு போச்சேன்னு ஒருத்தர் என்ன அப்படின்னா மோட்சம் கொடுக்குற. லோகத்தை சிருஷ்டிச்சு ரட்சிச்சு சிருஷ்டிச்சு நிலைப்படுத்தி சம்ஹாரம் பண்றதோட மாத்திரம் இல்லாமல் பல ஜீவர்களுக்கு மோட்சம் கொடுக்குறார் இல்லையா. அதனால இந்த ஆதி அப்படிங்கிறபடினால எம்பெருமான் மோட்சம் கொடுக்குறார். அதுவும் லீலையா தான் கொடுக்குறார். ஏன்னா அதுவும் சங்கல்பத்தினால தான் நடக்குது. அவன் மோட்சத்துக்கு வரட்டும் அப்படின்னு சங்கல்பிக்கிறார். அதனால ஆதிங்கிற பதத்தினால அந்த மோட்சத்தையும் எடுத்துக்கணும் அப்படின்னு தோணும். ஆனா இங்கதான் வியாக்கியானக்காரர் ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொல்லியிருக்கா. மோட்சத்தை கொடுக்குற அப்படிங்கறத இங்க எடுத்துக்க கூடாதுன்னு அந்த அர்த்தத்தை இங்க ஆதி பதத்தினால எடுத்துக்க கூடாது அப்படின்னு. ஏன் அப்படின்னு கேட்டா அது ரெண்டாவது வரியில தனியா சொல்றார் எம்பெருமானாரு. இது முதல் வரி தானே. முதல் வரியில சிருஷ்டி ஸ்திதி பிரளயத்தை சொல்லிட்டார். அடுத்து ரெண்டாவது வரி விவித பூத பிராத ரக்ஷைக தீக்ஷே அப்படிங்கிறது. யார் வந்து எம்பெருமானை சரணாகிதி பண்றாளோ அவளையும் அவளை சேர்ந்தவர்களையும் ரட்சிக்கிறத சங்கல்பமா வச்சுருக்கான் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு எம்பெருமானை ஆசிரியச்சவாளை ரட்சிக்கிறான் அப்படின்னு அர்த்தம். ரட்சிக்கிறான்னா மோட்சம் கொடுக்கறான்னு அர்த்தம். ஏன்னா ரக்ஷணம் அப்படிங்கிறதுலே ரொம்ப பரமரக்ஷணம் அப்படிங்கிறது மோட்சம் கொடுக்கறது தான். கொஞ்சம் பைசா கொடுத்து ரட்சிக்கிறான் அப்படின்னும், தேவைப்பட்டவளுக்கு பைசா கொடுத்து ரட்சிக்கிறானோ, இல்லை தேவைப்பட்டவளுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்து ரட்சிக்கிறான் அப்படின்னும், இல்லை தேவைப்பட்டவளுக்கு மனைவி வீடு முதலான போகங்களையெல்லாம் கொடுத்து ரட்சிக்கிறான் அப்படிங்கிறது சாதாரண விஷயம். பெரிய ரக்ஷை என்ன அப்படின்னு கேட்டோம்னா, அந்த சம்சாரத்துல அவனை வெளிக்கிழக்கு மோட்சத்தை கொடுத்துட்றான் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ரக்ஷணம். அந்த ரட்சணத்தை எம்பெருமான் பண்றான். அத ரெண்டாவது வரியில எம்பெருமானார் சொல்லியிருக்கார். அதனால எப்போ ரெண்டாவது வரியில அதை சொல்லிட்டாரோ
அப்ப முதல் வரையில ஆதிங்கிற பதத்தினால அதை எடுத்துக்க வேண்டாம், ஏன்னா அவரே தான் தனியா சொல்லிட்டாரு. சொல்லிட்டபடினால முதல் வரையில அதை எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னுட்டா வியாக்கியானத்துல. ஏன் அது தனியா சொன்னார் அப்படின்னா அது ரொம்ப விசேஷமா இருக்கு, அது தனியா சொல்ல வேண்டியிருக்கு. எப்பவுமே என்ன சலுகை பண்ணியிருக்காள் அப்படின்னு கேட்டானா, குழம்பு சாத்துவது முதலானதெல்லாம் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் திருக்கணவதும் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தனியா சொல்லுவோம். ஏன்னா அது விசேஷமானது, அது குழம்பு சாத்துவது முதலானதெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதில் இது சேர, இது விசேஷமா சொல்ல வேண்டியிருக்கு. அந்த மாதிரி இது விசேஷமா சொல்ல வேண்டியிருக்கு. அது மாத்திரம் இல்லாம வேதாந்த சாஸ்திரத்திலேயே ரெண்டு அத்தியாயத்துல இந்த விஷயம் இருக்கு, யாருக்கு மோட்சம் கொடுக்கறான் எப்படி மோட்சம் கொடுக்கறான் அப்படிங்கிறது ரெண்டு அத்தியாயத்துல இருக்கு. அதனால அதை விசேஷமா சொல்லணுங்கிறதுக்காக ரெண்டாவது வரையில அதை தனியா சொல்லிட்டு, அதனால முதல் வரையில ஆதிங்கிற பதத்தினால அதை எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னுட்டேன். இப்ப என்னாச்சு, இந்த சிருஷ்டி ஸ்திதி பிரளயம் இது மூணையும் எம்பெருமான் நடத்துறான், அது மட்டும் இல்ல ரக்ஷா நடத்துறான், மோக்ஷத்தை கொடுக்கறான் அப்படின்னாச்சு. இப்ப இந்த ஸ்லோகத்துல தேசிக திவ்ய சகஸ்ரநாம ஸ்தோத்திரத்துல அதை பின்பற்றி இந்த ஸ்லோகம் பண்ணியிருக்கார். சீபாஷத்தில் இருக்கிற ஸ்லோகத்தை பின்பற்றி தான் இந்த ஸ்லோகம் வந்திருக்கு. இதுல அவர் முதல் வரியில சொன்னதை விட்டுட்டாருவர், சிருஷ்டி ஸ்திதி பிரளயத்தை செய்கிறார் அப்படின்னா அதை தேசிகன் செய்கிறார்னு சொல்லலை, ஏன்னா தேசிகன் வந்து சிருஷ்டி ஸ்திதி பிரளயத்தை செய்யல, சிருஷ்டி ஸ்திதி பிரளயத்தை இவரால் செய்ய முடியாது. ஆனால் இதெல்லாம் காட்ட ரொம்ப முக்கியமான காரியமா தனியா ஒன்று சொன்னார் இல்லையா அவர், இந்த ஆதி எல்லாம் சொல்லாமல் ரெண்டாவது வரையில இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை நோட் பண்ணிக்கோங்கன்னு தனியா ஒன்று சொன்னாரு ரக்ஷா, அதை இவர் பண்ணியிருக்கார் தேசிகன். ஏன்னா எல்லாருக்கும் மோட்சத்தை கொடுத்துருக்கார் தேசிகன், அதனால அகில புவன அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு அதுக்கடுத்து ரெண்டாவது வரையில் இருக்கக்கூடிய ரக்ஷாங்கிறத போட்டுட்டாருங்க, அகில புவன ரக்ஷா சாதனாய அவதீர்ணே. முதல் வரையில சொன்னதை சிருஷ்டி ஸ்ரீ பிள்ளையத்தை இந்த இடத்துல சொல்லலை, ரக்ஷைய மாத்திரம் சொல்லியிருக்கார். தேசிகன் அவதாரம் அப்படிங்கிறது சம்ஹாரம் பண்றதுக்காக இல்ல, அது பெருமாள் அவதாரம் தான் வரும் சம்ஹாரம் பண்றதுக்காகவும், ராவணோட சம்ஹாரம் பண்ணார், ஹிரண்யகசிபு சம்ஹாரம் பண்ணார் அப்படின்லாம் வரும். தேசிக அவதாரம்ங்கிறது யாரையும் சம்ஹாரம் பண்றதுக்கு இல்ல, எல்லாருக்கும் ரக்ஷ கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அவதாரம். அதனால சீபாஷியத்துல சொன்ன விஷயத்திலேயே அதெல்லாம் ஒதுக்கி தள்ளிட்டு ரக்ஷைய மாத்திரம் எடுத்து இங்க அழகா போட்டிருக்காரு பாருங்க, அகில புவன ரக்ஷா சாதனாய அவதீர்ணேன். இதுல அகில புவன அப்படின்னா இந்த லோகத்துல இருக்க மொத்த பேருக்கும் மோட்சம் கொடுக்கணுங்கிறது எம்பெருமானுக்கு உத்தேசியம், இவருக்குதான் மோட்சம் அப்படிங்கிறது இல்ல, எல்லா ஜீவர்களுக்குமே மோட்சம் வேணும்னு. அதனால சில பேருக்கு அப்படிங்கிறது கிடையாது, புவனம்ட்ட மொத்த பேருக்கும் மாதிரி தேசியனுடைய அவதாரமும் அப்படிதான். அந்தனர் அந்தியர் எல்லையில் நின்ற அனைத்துலகும் அப்படின்னு மொத்த பேரும், ரொம்ப பெரியவரா இருந்தாலும் சரி ஒண்ணுமே இல்லாதவளா இருந்தாலும் சரி எல்லாருக்குமே இந்த தேசிய கிரந்தங்களை படிச்சால் அதுல இருக்க விஷயங்களை தெரிஞ்சுட்டு மோட்சத்துக்கு போக முடியும், எல்லாருக்கும் வழி வச்சிருக்கார் தேசிக. சாஸ்திரங்கள் படிச்சவாளுக்கு மாத்திரம் இல்ல, சாஸ்திரங்கள் படிக்கிறவாளுக்கு அதுக்கு சில புத்தகங்கள் பண்ணிருக்க, சாஸ்திரம் படிக்க தெரியாதவாளுக்கு அதுக்கு சில அவளுக்குன்னு சில புத்தகங்கள்லாம் பண்ணியிருக்கார், தமிழ் மாத்திரம் தெரிஞ்சவாளுக்குன்னு சில புத்தகங்கள்லாம் பண்ணிருக்கார், சம்ஸ்கிருதத்திலே காவியம் மாத்திரம்தான் படிப்பேன்னா அவளுக்கு சில புத்தகங்கள் பண்ணியிருக்கார், இல்ல நான் வந்து ஸ்தோத்திரங்கள் மட்டும்தான் சொல்வேன் அப்படின்னா அவளுக்கும் சில புத்தகம் பண்ணிருக்கார். இப்ப யாருமே விட்டு வைக்கல இவர். அப்போ அகில புவன அப்படின்னு அதனால்தான் அகில அப்படின்னா பாக்கி இல்லாமல்னு அர்த்தம், அகிலம்னா பாக்கி, ஏன்னா சகலன்னு சொல்ல முடியும், சகலன்னு சொல்லாம அகிலன்னு சொல்றாரு, ஏன்னா ஒருத்தரையும் பாக்கி விடலன்னு அர்த்தம். சீபாஷ்யத்திலேயே கூட அகில புவன ஜென்ம சே பங்காதி நீலே இருக்கு, அங்கேயே அகிலன்னு ஆரம்பிச்சான்னு கேட்டார் ஒருத்தர், காலக்ஷேபம் பண்ணச்ச நடாதுரம்மாள் காலக்ஷேபத்துல கேட்டாராம், நடாதுரம்மாள் சின்ன வயசுல காலக்ஷேபம் பண்ண ஆரம்பிக்கும் போது அகிலன்னு ஆரம்பிச்சா ஏன் அகிலன்னு சொன்னார், சகலான்னு ஏன் சொல்லல அப்படின்னாரு, எல்லாம் சொல்லவும் இல்லை சகலன்னா எல்லாம் தானே அர்த்தம், இப்போ சகலன்னு சொல்லலாமே, அகிலான்னு அப்படி ஆரம்பிக்கிறதுல அவருக்கு ஏதோ நெருடல் இருக்கு, ஏன்னா அகிலான கிளம் இல்லாமல் அர்த்தம், அகிலம்னா பாக்கின்னு அர்த்தம், பாக்கி இல்லாமல் எல்லாத்தையும் அர்த்தம், இப்போ இந்த அகிலாங்கிறதுல ஆ இருக்கும் அதுக்கு இல்லாமல்னு அர்த்தம், இப்போ இல்லாமல்னு வச்சு ஆரம்பிக்கிற ஒரு புஸ்தகம் இது, நன்னா ஆரம்பிக்கலையே, நல்ல விஷயத்தை சொல்லி தான் ஆரம்பிக்கணும், ஸ்ரீ அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பா, இப்படி ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிற கருத்துல கேட்டிருக்கார். அப்பதான் அந்த ஆச்சாரியன் சொன்னாராம், உனக்கு
திருமடங்க சொல்லுவான் திருவள்ளரை சோழியன் அப்படின்னு திருவள்ளரையில் இருக்கக்கூடிய ஆச்சாரியர் என்று போய் கேளு, அவர்தான் உனக்கு திருமடங்க சொல்லுவார், உன்னுடைய சம்சயங்கள்லாம் போகும்படி சொல்லுவார் அப்படின்னு அந்த இடத்துக்கு அனுப்பிச்சுட்டார். அவர் அங்கே போய் அந்த ரகசியத்தை கேட்டு அவர்கிட்டயே கலட்சியம் பண்ணார். திருவள்ளரையில் எங்களாழ்வான் சன்னிதியில், திருவள்ளரை சோழியன்னா எங்களாழ்வான், அவர்கிட்ட போய் கலட்சியம் பண்ணுறார். அவர் சொல்கிறார் சகல அப்படின்னா எல்லாம்னு அர்த்தம், ஆனால் எல்லாம்னா கூட இந்த அர்த்தம் சுருங்கிடும் சில சமயம், ஏன்னா அந்த இடத்துல எது இல்லாமல் அதுதான் சொல்ல முடியும். இது அப்படிதான் ஒன்றும் பாக்கி இல்லாமல் சொல்லணும், இல்லாமல்னு ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்டால் இல்லாமல் ஆரம்பித்தாலே தப்புங்கிறது கிடையாது, ஏன்னா எது இல்லைங்கிறத பார்க்கணும், சிலதெல்லாம் இல்லாமல் இருந்தால் தான் நல்லது. அதனால் அது இல்லை அப்படின்னா, ஏன்னா எம்பெருமான் சிருஷ்டியில் ஒன்றுமே பாக்கி இல்லை அப்படின்னா அது நல்லது தானே, அது இவனுடைய கல்யாண குணம் தானே. ஒருத்தர் பாக்கி இல்லாமல் எல்லாரையும் சிருஷ்டிச்சார் பிரம்மா உட்பட அப்படின்னா அது அவனுடைய கல்யாண குணத்தை தானே சொல்கிறது, அதனால் தோஷம் இல்லை. மாத்திரமில்லை அ அப்படிங்கிறது எம்பெருமாண்டி ஒரு திருநாமம், பெருமாளுக்கு அஹனே ஒரு திருநாமம், ஏன்னா காப்பாற்றுறபடினால் ரக்ஷணம் பண்ணுறபடினால அ அப்படின்னு எம்பெருமானுக்கு ஒரு திருநாமம், அதனால் அது பெருமாளுடைய திருநாமத்தை வச்சு தான் ஆரம்பிச்சிருக்கான்னு வச்சுக்கலாம் நாம். அதனால் இது மங்களம், இது நல்லது, இது அகாரங்கிறது நல்லது அப்படிங்க. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகம் சொல்கிறாள் இல்லையா, அதனால எம்பெருமான் தான், அவன்தான் காரணம். இந்த தமிழ் இந்த எழுத்துல அப்படிங்கிறது அந்த பாஷையில் மொத்தத்துக்கும் காரணம். எம்பெருமானா இருக்கிற அ அப்படிங்கிறவன் பதார்த்த அர்த்தங்கள் மொத்தத்துக்கும் காரணம். அதனால இது அர்த்தத்துக்கு காரணம், அது சொல்லுக்கு காரணம், இது பொருளுக்கு காரணம், அதனால சொல்லும் பொருளும் அப்படின்னு அழகாக சேர்த்து சொல்றார் திருவள்ளுவர். அந்த ரீதியில அந்த அகில அப்படின்னு சொன்ன மாதிரி இங்க தேசியன் அவதாரமும் அகில, இங்கேயும் யாரையும் பாக்கி வைக்கல. இல்லை எனக்கு சம்ஸ்கிருதம் தெரியாது தமிழ் தான் தெரியும் அப்படின்னா தமிழ் பாட்டு இருக்கு, இல்லை பிராகிருதம் தெரியும்னா பிராகிருத பாட்டு இருக்கு. பெரிய புஸ்தகங்கள்லாம் படிக்க முடியலையே நான் ரொம்ப சில்லறை பேர் வழியாச்சே அப்படின்னா அதுக்காக சில்லற ரகசியம் அப்படின்னு சில புஸ்தகங்கள்லாம் இருக்கு. இது மாதிரி ஒருத்தர் பாக்கி இல்லாமல் எல்லாரையும் ரக்ஷை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த லோகத்தில் வந்து சுவாமி தேசிகன் அவதாரம் பண்ணாதான். அதனால அகில புவன ரக்ஷா சாதனாய, அந்த ரக்ஷையை சாதிக்கணுங்கிறதுக்காக, சாதிக்கணும்னு ஏன் சொன்னார் அப்படின்னா எம்பெருமானாலேயே மூணு பிரயாசப்பட்டும் சாதிக்க முடியாத ஒரு அர்த்தம், அவர் லோகத்தை சிருஷ்டிச்சும் சாதிக்க முடியாமல், அவர் வேதத்தை கொடுத்தும் சாதிக்க முடியாமல், திருவேங்கடமுடையானா தானே அவதாரம் பண்ணும் சாதிக்க முடியாமல் இருந்த அர்த்தத்தை தேசிகனை கொண்டு அவர் சாதிச்சார் அப்படின்னா, அப்போ இந்த எம்பெருமானுடைய ரக்ஷையை சாதிக்கிறதுக்காக அகில போன ரக்ஷாங்கிறது பெருமாள் பண்ணுறது, அதை சாதிக்கணுங்கிறதுக்காக இவர் அவதாரம் பண்ணார் அப்படின்னு அர்த்தம் சொல்லணும். அதனால அகில புவன ரக்ஷா சாதனாய அவதீரமே, இங்கேயும் அ அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கிறபடினால அ இது பகவதோ விஷ்ணுவாச்சிங்கிறார் எம்பெருமானுக்கு திருநாமம். அது பிரணவத்தில் ஓங்காரத்தில் கூட அதான் முதல்ல இருக்கு, அது விஷ்ணுவாச்சக்காக விஷ்ணுவை சொல்லக்கூடியது. அதனால் இங்கேயும் ஒரு மங்களமாக இருக்கு, இந்த ஸ்லோகமே தேசியனை பற்றியானபடினால அதுவும் ஒரு மங்களம், இதுவும் ஒரு மங்கள ஸ்லோகம் தான். இது திருநாமம் ஆரம்பம் கிடையாது, முதல்ல ஸ்லோகம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் திருநாமம் ஆரம்பிக்கிறேன். அதனால் இது ஒரு பிரார்த்தனா ஸ்லோகம் மாதிரி, முதல்ல இப்படியே தியான ஸ்லோகம் மாதிரி வச்சுப்போம், கஷீரோதந்தத் பிரதேசேன்னு தியான ஸ்லோகம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து சஹஸ்ரநாமம் சொல்கிற மாதிரி, தேசியனுடைய சஹஸ்ரநாமம் சொல்கிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தியான ஸ்லோகம் இது கஷீரோதந்தத் பிரதேசே மாதிரி. அதில் அகில புவன ரக்ஷா சாதனாய அவதீர்ணே அப்படிங்கிறதுல தேசியனுடைய அவதாரத்தினுடைய ஒரு பிரயோஜனம் ஒன்று சொல்லியிருக்கார். தொடர்ந்து இந்த ஸ்லோகத்தினுடைய ரெண்டாவது வரியை நாளைக்கு பார்க்கலாம். ஆனால் இப்படி இதுக்காகவே சுவாமி தேசிகன் ஒருத்தர் அவதாரம் பண்ணியிருக்க இந்த லோகத்துக்கெல்லாம் ரட்சிக்கிறதுக்காக அப்படின்னா, அந்த தேசிகன் யார், அவர் எப்படி அவதாரம் பண்ணார், அவர் எப்படி ரட்சணம் பண்ணார், அவர் என்னென்ன கிரந்தங்கள் பண்ணார், அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கார், இதெல்லாம் நம்ம கட்டாயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்போ நமக்காகவே ஒருத்தர் அவதாரம் பண்ணாரோ அப்போ அவரை பற்றி எல்லாத்தையும் நாம் தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுட்டு நாம் நல்ல கதிக்கு போகணும், அவருடைய உத்தேசம் அப்போ தான் சபலமாகும். இப்போ தேசிகன் யார், அவர் இத்தனை கிரந்தங்கள் எதுக்காக பண்ணார், அவருடைய ஜீவனத்தில் என்னென்ன நடந்தது, இது மொத்தத்தையுமே ரெக்கார்டு பண்ணக்கூடிய ஒரு புஸ்தகம் இந்த தேசிக சகஸ்ரநாமம் அப்படிங்கிற புஸ்தகம். அவருடைய அவதாரங்கிறது முதல் திருநாமத்தில் ஆரம்பம், 1008வது திருநாமத்தில் அவருடைய அவதார சமாப்தி, தேசிகன் அவதாரம் எப்படி சமாப்தி ஆகுது அப்படிங்கிறது இருக்கு. நடுவில் மொத்தமும் அவருடைய அவதாரத்தில் நடந்த விஷயங்கள் இருக்கு, அதில் முக்காவாசி அவர் கிரந்தங்களில் சாதித்த விஷயம் இருக்கு. ஏன்னா தேசியன் கிரந்த சாதிக்கிறது பிரதானம் அவருடைய அவதாரத்தில், ஏகப்பட்ட கிரந்தங்கள் பண்ணி 100க்கு மேலே கிரந்தங்கள் பண்ணியிருக்கார்,
பல புஸ்தகங்கள் கஷ்டப்பட்டு எழுதியிருக்கேன். அதனால அந்த கிரந்தத்தில் என்னென்ன விஷயம் இருக்கு அப்படிங்கிறத முன்னாடி ஒரு விஷய சூச்சிக்கை மாதிரி போட்டு கொடுத்துட்டார். ஒரு லிஸ்ட் மாதிரி போட்டு கொடுத்துருக்கேன். இந்த இந்த புஸ்தகத்தில் என்ன இருக்குன்னு முன்னாடி விஷய சூச்சிக்கை போடுறோம் இல்லையோ, அந்த மாதிரி தேசிய கிரந்தத்தில் என்ன இருக்குங்கிறது இந்த சாஸ்திரத்தை பார்த்தா தெரிஞ்சிடும். அந்த மொத்த விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். இந்த கிரந்தத்தை சாய்ச்சவர் அவர் தான் திருக்குழந்தை தேசிகன். அதனால் அந்த திருக்குழந்தை தேசிகனையும் நாம் மனசால் சேவிச்சுண்டு, நம்ம வேதாந்த தேசிகனையும் மனசால் சேவிச்சுண்டு, நமக்கு ஒரு அரிய சந்தர்ப்பம் ஒன்று கிடைச்சிருக்கு. ஜீவனத்தில் அவசியம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், அவசியம் எல்லாரும் தேசியனை பற்றி கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். தேசியனுடைய அனுகிரகம் எல்லாரும் வாங்கிக்கணும். அதுக்கு சந்தர்ப்பம் நமக்கு கிடைச்சிருக்கு அவருடைய அனுகிரகத்தினாலே. அதை கிருதஞ்சாலாக இருந்துட்டு அவளுடைய திருவடியை ஆசிரியச்சு இருப்போம். இனி இரண்டாவது வரியினுடைய அர்த்தமும் தொடர்ந்து காலக்ஷேபமும் நாளைக்கு ஆரம்பிக்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.